வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இப்ப நம்ம ராகி பால் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வாங்க. இந்த ராகி, அரை உலக்கு ராகி, தேவையான பொருட்கள் அரை உலக்கு ராகி. நைட்டே எடுத்து ஊற வச்சிடணும், காலையில பால் எடுக்கணும். நான் பால் எடுக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். பால் ஒரு டம்ளரு, இது டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, அப்புறம் வந்து வெள்ளம். நம்ம வந்து சிசுவல் நம்ம காய்ச்சியை வடிகட்டி வச்சிருக்கோம். தண்ணி கொஞ்சோண்டு, மிக்சி ஜாரு அரைக்கிறதுக்கு. இப்ப எப்படி பால் எடுக்கிறதுன்னு சொல்றேன், வாங்க. இப்ப தண்ணி வடிகட்டி மிக்சியில போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் முதல்ல சுத்திக்கணும், சுத்திக்கிட்டு தான் அப்புறமா நான் தண்ணி ஊத்தணும். முதல்ல நம்ம தண்ணி ஊத்தினோம்னா இது வந்து அரைபடாது, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், அரைபடாது. அதனால பாருங்க, சும்மா போட்டிருக்கேன். இப்போ சுத்தி சுத்திட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆன பிறகு பிறகு நம்ம இப்ப தண்ணி ஊத்திக்கணும். இப்ப கொஞ்சம் அரைப்பட்டுருச்சுங்களா, இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி ஊத்தி அரைக்கணும். இப்ப நம்ம நார்மலா தேங்காய் பால் எடுப்போம்ல, அதே மாதிரி தான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம நார்மலா தேங்காய் பால் எடுக்கிற மாதிரியே தான். ஒரு தடவை மட்டும் காமிக்கிறேன், மூணு தடவை எடுத்துக்கலாம். இந்த பாருங்க திக்கா இருக்கா, இந்த பால் பாருங்க. மூணு தடவை எடுத்துக்கலாம். இதை இதில் போட்டு மறுபடியும் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ பால் எடுத்தாச்சு, மூணு தடவை தண்ணி ஊற்றி பால் எடுத்தாச்சு. இதில் இந்த தோல் கொஞ்சம் பழுப்பு இருக்கும், அது இருந்தால் நல்லது தான். அந்த வடிகட்டிலேருந்து கொஞ்சம் இறங்குறது வேணும்னா நீங்கள் டீ வடிகட்டில் இன்னொரு தடவை நல்லா சன்ன வடிகட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இது நல்லதானே விட்டுருவேன். அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அடி பிடிக்காம இருக்கணும்ல, உடனே ஊற்றக்கூடாதுல, அதுக்காக கொஞ்சம் தண்ணி. இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்கலைங்களா, அதை ஊற்ற வேண்டியதான். சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணலாம், முதல் நாள் காலையில் ஊற வச்சிடணும் இந்த ராகியை. ராகி சொல்லுவாங்க, கேழ்வரகு சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு சொல்லுவாங்க. முதல் நாள் காலையில் ஊற வச்சு நைட்டாக சாயந்தரமாக பால் எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் 5 நிமிஷத்தில் ஆகிடும். ஏன்னா நம்ம காலையில் அரை பிறகு வேலை பார்க்கும்போது பால் எடுத்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போதும், இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிறேன். மீடியமாக வச்சு கையில் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இது பாருங்க, எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம குவாண்டிட்டி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஆகும். அப்புறம் 50 கிராம் தானே போட்டேன் பாருங்க, எப்படி நல்லா வெந்துருச்சு பாருங்க. சட்னா வெந்துடும் இது. நீங்கள் கொஞ்சம் வடிகட்டிக்கங்க, ஏன்னா பெரிய வடிகட்டில் வட்டுற வசதி அந்த தோல்லாம் வருது. சின்ன பிள்ளைங்க அது ஒரு மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் டீ வடிகட்டில் இன்னொரு தடவை வடிகட்டிக்கங்க. அப்போ அப்படியே நல்லா இருக்கும் பால் மாதிரி, அவ்வளோ அழகாக தெரியும். சைனிங் வந்துருச்சு பாருங்க, இதான் அடையாளம் வெந்துருச்சுங்கிறது, சைனிங்காக தெரியும். 5 நிமிஷம் அதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது டேஸ்ட்டு கொஞ்சோண்டு சால்ட் போடலாம். எடுத்து ஊத்தலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுத்தி விடுங்க.